Hello everyone, this is Prashanth. So I received another comment from Venkatesh. Venkatesh actually 2 to 3 times in our videos same comment பண்ணிందாரு. So sorry Venkatesh, உங்களோட comment க்கு இமிடியேட்டா reply பண்ண முடியல. ஏன்னா I was not well. அதனால தான் இமிடியேட்டா உங்களுக்கு response கொடுக்க முடியல. Sorry for that. And now I am better. So coming to Venkatesh comment, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன, நம்ம தாட்ஸில் மெச்சூரிட்டி, நம்ம ஆக்டிவிட்டீஸில் மெச்சூரிட்டி, நம்ம பேசுகிறதுல மெச்சூரிட்டி, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் ஒருத்தர் நம்மக்கிட்ட சாஃப்டாக பேசினா சாஃப்டாக பேசணும், அவங்க திமிரா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுனா கிண்டல் பண்ணி பேசுனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க, மெச்சூர்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட்டே இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பாங்க. ஒரு மெச்சூர்ட் பர்சன்னா இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கிறது, தேவைப்படும் போது தான் பேசுறது, அனாவசியமாக சிரிக்கக்கூடாது, இப்படி தான் இந்த இடத்துல பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் உட்காரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. பட் வெங்கடேஷ், நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன, அதை சில சுச்சுவேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஒரு மெச்சூர்ட் பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் மெச்சூரிட்டி பற்றி என்னென்னா, ஸோ நம்மளே சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இது தான் பேசணும், இவ்வளோ தான் சிரிக்கணும், இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடக்கூடாது அப்படின்ட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க மெச்சூரிட்டிக்கு. பட் நீங்கள் என்கிட்ட கேட்டனால ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அ பிக் ப்ளூ பிரிண்ட் டு யூ. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் சொல்வேன், டு பி மெச்சூர்ட் யூ ஹாவ் டு பி self reliant, that is enough to be a matured person. So adhilanda enna solla varana, neenga ungala comment la nariya mention pannirukinga nama pesuradhula maturity eppadi improve pandrathu, appuram oruthar namakitta soft ah pesna soft ah pesnu, avanga thimura bad words use panna, indha maari sila situations la kuduthu idhu eppadi handle pandrathu appdi ketirukinga. So to be matured is to be self-reliant, that's it. So self-reliant la innaante neenga kekkalam. So ungalku thonra vishayatha neenga pannum, ungalku enna enna vishayam la thonudho you can do it. You have to listen to your heart, you have to stand in your own feet. Indha maari situations la ipdi dhaan nadakkanum apdi dhaan nadakkanum nariya per lecture la kudupanga. You don't have to follow anything, you just listen to your heart, you can listen to your mind. And you can be grounded. எந்த ஒரு சிச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். யூ ஹாவ் டு பி யூனிக். ஸோ இஃப் யூ நோ ஹவு டு பி யுவர் செல்ஃப், தென் யூ ஆர் அ மெச்சூர்ட் பர்சன். இப்போ நிறைய பேர் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நிறைய பேர்த்து கலந்து பேசுவாங்க, இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க, ஏன்னா பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, எந்த ஒரு ஆக்ஷனில் நீங்கள் ஈடுபடணுன்னாலும் சரி, எப்படி பிஹேவ் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் நடந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சாரி, இஃப் யூ ஸ்டார்ட் டு லிசன் டு யுவர் ஹார்ட், இஃப் யூ ஸ்டார்ட் டு லிசன் டு யுவர் பிரெயின், இஃப் யூ ஸ்டார்ட் டு லிசன் டு யுவர் செல்ஃப், அண்ட் இஃப் யூ ஸ்டார்ட் டு பி யுவர் செல்ஃப், தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் அ மெச்சூர்ட் பர்சன். ஸோ உங்களுக்கான லைஃப் டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்கணும், உங்களுக்கான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் திங்க் பண்ணணும், எந்த சிச்சுவேஷன்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இஃப் யூ கெட் இன் டச் வித் யுவர் ஃபீலிங், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் அ மெச்சூர்ட் பர்சன். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மெச்சூர்டாக இருக்கணுன்றக்கு எந்த ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. இஃப் யூ நோ ஹவு டு பி செல்ஃப் ரிலையண்ட் அண்ட் இஃப் யூ லேர்ன் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், trust your ideas, trust your heart, and if you learn to stand on your own feet, then you are a matured person. That's it, it's very simple. நீங்கள் நிறையா
விஷயம் யோசிச்சு இப்படி தான் ஒரு மெச்சூர்ட் பர்சன் இருப்பாங்க, இப்படி தான் ஒரு மெச்சூர்ட் பர்சன் இருக்காங்கன்னு நினைப்பாங்க. இஃப் யூ லேர்ன் டு பி யுவர் செல்ஃப் தென் யூ ஆர் அ மெச்சூர்ட் பர்சன். தட்ஸ் இட். டன்.